வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரோக வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நொபரலியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது புத்தளம் மென்னர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் மனத்தின் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இவ்வாறு மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை தவிர்ப்பதற்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து பிரஜைகளையும் பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்ட பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றது அதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நவம்பர் பதினான்காம் தேதி பொது தேர்தல் மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் வகையிலான நபர்களே அதிகளவில் புத்தளம் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றுள்ளனர் இந்த யுகத்தை மாற்ற வேண்டும் அல்லவா நாடாளுமன்றத்துக்குள் மக்களுக்கு

தேர்தல் காலத்தில் அமைதியான சூழலை நாம் உருவாக்கியுள்ளோம் எவருக்கும் நெருக்கடியை தோற்றுவிக்காத தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுக்க வாய்ப்பு அளித்துள்ளோம் எதிர்வரும் ஜனவரி மாதம் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க உள்ளோம் நாட்டின் அனைத்து பிரஜைகளையும் பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்களிக்காத மக்களின் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்வதே அரசாங்கம் எனப்படும் இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றது என சிந்திக்க வேண்டாம் அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்திலும் மக்களின் நம்பிக்கையை வென்ற அரசாங்கமாகும்

நேற்று வெளியிட்டுள்ள அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அறிக்கை அப்போதைய சிரிஸ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளருமான ரவிஷ் சேனவரத் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் ஆகியோரை பழிவாங்குவதற்காக தயாரிக்கப்பட்டதில்லை அவ்வாறு கூறுவது அடிப்படையற்றது என்பது மிக தெளிவானதாகும் வீழ்ச்சி நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் ஆகையால் மூத்த அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழுவின் போலம் உளவுத்துறையில் முழுமையான மறுசீரமைப்பை முன்மொழிவதற்கு நான் உத்தேசித்திருந்தேன் சர்ச்சைக்குரிய அறிக்கை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எனக்கு கிடைத்த போதிலும் ஈஸ்டர் தாக்குதலை அரசியலுடன் தொடர்புபடுத்த விரும்பாததால் அதனை பகிரப்படுத்தவில்லை என்னை பற்றி பேராயர் கூறிய அனைத்து கருத்துக்களும் அடிப்படையற்றவை உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஆயர்கள் சம்மளிடமே வெளியிட வேண்டும் அதனால் இந்த அனைத்து விடயங்களையும் கொண்டு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை அரசியலாக்க வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் புலமைப் பரிசல் பரச்சை பெறுபவர்களை வெளியிடுவதை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நவம்பர் மாதம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசல் பரச்சை பெறுபவர்கள் மற்றும் வெட்டுப்புள்ளிகளை வெளியிடுவதை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதன் மனு நேற்று உயர்நீதிமன்ற நிதியர் அர்ஜுன அபேசுகிற முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பரீட்சைக்கு முன்னதாகவே சமூக ஊடகங்களில் வெளியானதாக கூறப்படும் முதலாம் இலக்க வினாத்தாளை செல்லுபடியேற்றதாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் மீண்டும் பரீட்சையை நடத்த வேண்டும் எனவும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் அது தொடர்பான மேலும் ஆட்சேபனைகள் இருப்பின் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதிக்குள் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மெனுவிலுள்ள உண்மைகளை உறுதி செய்யும் வகையில் மெனுவின் அடுத்த விசாரணை எதிர்வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற புலமைப் பரிசல் தோற்றிய சில மாணவர்களின் பெற்றோர்களால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தேர்தல் பிரசாரம் நேற்று யாழ்ப்பாணம் நகர்ப்பகுதியில் இடம்பெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் தேர்தல் பிரசாரம் நேற்று யாழ்ப்பாணம் நகர்ப்பகுதியில் இடம்பெற்றது நேற்று பிற்பகல் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு எதிர்கால நகர்வுகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் மற்றும் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்த் ரூபன் உள்ளிட்ட வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் அங்கே இருக்கின்றவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் அப்படி நிராகரிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியும் அவர்கள் தங்களை தாங்களே தாங்கள் எங்கே நிக்க